ஆச்சி பாயாச மிக்ஸ் வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. குடியரசுத் தலைவரால் கருணை மனு நிராகரிக்கப்பட்ட 4 பேரின் உறவினர்கள் மேல்முறையீடு செய்ய முடிவு. அனுமதி பெற்றே புதிய தலைமைச் செயலகம் மருத்துவமனை ஆக்கப்பட்டதாக பசுமை தீர்ப்பாயத்தில் தமிழக அரசு வாதம். இத்தாலியுடனான உலங்கு வானூர்தி ஒப்பந்தத்தை ரத்து செய்ய மார்க்சிஸ்ட் கட்சி வலியுறுத்தல். நெல்லை மாவட்டம் முப்புலியூரில் முன்பகை காரணமாக குழு மோதல், காவல் துணை கண்காணிப்பாளர் அலுவலகம் முற்றுகை. விடுதலை போராட்ட தியாகி ஜெகநாதன் உடல் திண்டுக்கல்லில் அடக்கம், தலைவர்கள் பொதுமக்கள் அஞ்சலி. பராமரிப்பு பணிகளுக்காக விழுப்புரம் மேல்மருவத்தூர் இடையிலான தொடர்வண்டி 15ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை ரத்து. வேலூர் அருகே பசுமாத்தூரில் மூடுந்தின் பின்சக்கரத்தில் சிக்கி 5 வயது பள்ளி மாணவி உயிரிழப்பு. காசோலை மோசடி வழக்கில் திரைப்பட இயக்குநர் கஸ்தூரி ராஜா நேரில் முன்னிலையாக சென்னை நீதிமன்றம் ஆணை. பதவி விலகல் அறிவிப்புக்கு பின் வேட்டிகனில் இன்று பொதுமக்களை சந்தித்து உரையாடினார் போப் 16ஆம் பெனடிக்ட். மாலத்தீவு முன்னாள் அதிபர் நஷீத் இந்திய தூதரகத்தில் தஞ்சம், அதிரடிப்படை குவிப்பால் பதற்றம். ஆச்சி பாயாசம் மிக்ஸ் வழங்கிய மணிச் செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.